மாபெரும் நடிகை சரோஜா தேவி அம்மா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாகப்பிரிவினை படத்தில் அவர் கூட நடிக்கும்போது, அதான் முதல் படமாக, அதாவது சிவாஜி ஐயா கூட நடிக்கிற படத்துலையே, அதாவது பிரெக்னண்டாக இருக்கிற பெண் வந்து கர்ப்பிணி பெண் வயிற்று வழியில் அழுது துடிக்கிற மாதிரி காட்சி, அந்த காட்சியில் நடிக்கும்போது சரியாக நடிப்பு வரலை. அப்போ உடனே சிவாஜி ஐயா வந்து அந்த கர்ப்பிணி பெண்கள் எப்படி வயிற்று வழியில் துடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நடித்தே காட்டினாராம். அதன் பிறகு சிவாஜி ஐயா நடித்ததை பார்த்துட்டு அவங்க அதே மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்தளவுக்கு தான் மட்டும் நடித்தா போதாது, கூட நடிக்கிற மற்றவங்களும் நல்லா நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர், இந்த மாதிரி நடித்தும் காட்டக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க. அதே மாதிரி நான் பல இந்த வகையில் சினிமாவில் மிகப்பெரிய கதாநாயகியை உயர்ந்திருக்கு, அவருடைய படங்கள் தான் காரணம், அவர் முக்கியமான காலங்காலத்துக்கும் பேசக்கூடிய பல திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க மகள் இறந்தப்போ குடும்பத்தோடு போய் சிவாஜி ஐயா வந்து மனசை தேத்திருக்காங்க, ஆறுதல் சொல்லியிருக்காங்கன்னு அவங்க பேசியிருக்காங்க. அதே மாதிரி மனசுக்குள்ளே என்ன கவலை இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் வெளிக்காட்டிக்காமல் செட்டுக்குள்ளே வந்துட்டால் அந்த நடிக்கிறதுல மட்டுமே கவனமாக இருப்பார், டைரக்டர் வந்து பிரேக் சொல்கிற வரைக்கும் செட்டை விட்டு வெளியில் போக மாட்டார் அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது, உனக்கு முன்னாடி நான் இறந்துடணும் அப்படின்னு சிவாஜி ஐயா சொல்லியிருக்கார், அதுக்கு இவங்க இல்லை உங்களுக்கு முன்னாடி நான் இறந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது காரணம் என்னென்னா, எம்ஜிஆர் இறந்துட்டார், அப்போ சிவாஜி ஐயா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாராம், நம்ம சக நடிகள் எல்லோரும் சில பேர் தான் இருக்கிறாங்க, எம்ஜிஆர் அண்ணன் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு சொல்லும்போது, சரோஜா தேவி அம்மா உங்களுக்கு முன்னாடி நான் இறந்துடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, அதுக்கு சிவாஜி ஐயில் நான் இறக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சிவாஜி ஐயா முன்னாடி இறந்துட்டார், அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு தொழிலில் உண்மையாக ஒருத்தருக்கு ஒருத்தரை எப்படி பழகியிருக்காங்க அப்படிங்கிறது இதிலிருந்து நல்லாவே தெரியுது. போட்டி பொறாமை நிறைந்த இந்த உலகத்தில் முன்னாடி இருந்த சினிமா உள்ள நடிகர் நடிகர்கள் குறிப்பாக எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் போன்றவர்களை வரலாறுகளை படிக்கும்போது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. அதனால்தான் நான் வீடியோவோ போடுறேன். எதுக்கு அவங்க வீடியோ போடணும், ஒரு சாதனையாளர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம் எனக்கு தூண்டினது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பதிவிட்டு அவங்களுடைய நினைவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அதிகமாக தெரியாது, யார் யாரை பற்றியும் தெரியாது. அப்போது இந்த மாதிரி இப்போ இருக்கிற தொழில்நுட்பக்கு ஏற்ற மாதிரி மக்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் அவர் போன்ற பெரியவங்களை பற்றியோட வாழ்க்கைய வரலாறுகளை இந்த மாதிரி வலைதளத்தில் பதிவு விட்டதில் நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு சிவாஜி ஐயா ஒரு சிறந்த மனிதராகவும் சிறந்த நடிகராகவும் விளங்கியிருக்கார். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திப்போம். நன்றி.